அனைவரின் சார்பாக சரவணன் ஐயா அவர்களை நான் வரவேற்கிறேன். இப்போ பேசக்கூடிய டாபிக் வந்து சற்று வித்தியாசமா இருக்கு. ஆன்மீக அமைப்புனா ஆன்மா, ஞானம், முக்தி, பயிற்சி, மூச்சு பயிற்சி, அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா இங்க இந்த செட்டப்ல நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்படும் பிரச்சனைகளை, சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காட்டுறதுக்கு இந்த ஞானம், இந்த ஞான புரிதல், இந்த பகவத் ஐயா கொடுக்கும் ஞான புரிதல் மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சம்பந்தமா ஒரு வீடியோ கூட நான் ஆல்ரெடி இந்த குரூப்ல போட்டிருக்கேன். அவர் எவ்வளவு தூரம் மனப்பிரச்சனைகள் இருந்தாரு, திரு சரவணன் ஐயா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு தடவை கூட நேரில் பார்த்தது கிடையாது, அவங்க வெளியே வந்தாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இந்த டாபிக், இப்போ பேசக்கூடிய டாபிக் வந்து நடைமுறை வாழ்க்கை பிரச்சனைக்கு இந்த ஞான புரிதல். இப்போ ஐயா கண்டுபிடிச்ச, இப்போ சொன்ன அகம்புறம் ஞான புரிதலானது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்கிறத விட்டு வைக்க போறாரு சரவணன் ஐயா. ஐயா வாங்கய்யா, டாபிக் சொல்லிட்டு தீய பழக்கத்தை எப்படி விடுறது அப்படின்ட்டு ஆரம்பிப்பாரு. வாங்கய்யா. அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ வந்து நாம இரண்டாம் நாள் இரண்டாவது அமர்வுல நாம் இருக்கிறோம். நேற்றிருந்து நாம் பார்த்தோம் ஞான புரிதல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பகவத் ஐயா சொன்னாங்க. அடுத்தது தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னா என்னங்கிறத ஜீவமணி சொன்னார். அதுக்கு பிறகு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிளோட என்ன இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு பிறகு மனோலயம், மனோநாசம் அப்படின்னா என்னங்கிறத ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னைக்கு காத்தால வந்து ஐயா வந்து அகம்புறம் அப்படின்னா என்ன, அது எப்படி அந்த அப்ளிகேஷன் நம்ம லைஃப்ல, அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குதுங்கிறத சொன்னாங்க. இதையெல்லாம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தொடர்ந்து இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அகம்புறத்திலேயே ஒரு ரெண்டு மூணு ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு இதை பார்த்துட்டு நாம அந்த பேட் ஹேபிட்டுக்கும் அப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறேன். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறோம், ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்த செல்போன் இருக்குல்ல, இந்த செல்போன்ல டார்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து இந்த டார்ச் எடுத்து என்னுடைய கண்ணுக்கு நேராக அடிக்கிறேன்னு வச்சுக்கோ, எனக்கு எதிர்ப்பு இருக்கிறதெல்லாம் தெரியுமா சொல்லுங்க? எதிர்ப்புல இருக்கிறதெல்லாம் தெரியுமானா? தெரியாது. இதே டார்ச் லைட்டை அப்படியே திருப்பி எனக்கு இந்தாண்டை வச்சு எதிர்ப்புற பார்க்குறேன்னா எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குதுங்கிறத தெளிவாக என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் எல்லாருமே உணர முடியுது இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டார்ச்சை ஏன் மேலே அடிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய கவனத்தை ஏன் மேலே குவிக்கிறேன், ஏன் மேலே குவிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நான் சரியில்லை. புரியுதுங்களா? நான் சரியில்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். நான் கேட்கறது நான் சரியில்லையா, என்னுடைய செயல் சரியில்லையா? நம்மளெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வேலைக்கு கூட நீங்கள் லாக்கி இல்லடா, எதை எடுத்தாலும் சொதப்பி இதுதான் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் சரியில்லையா, நான் செய்த வேலை சரியில்லை அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னையா, என் செயலையா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் டார்ச் லைட்டை நமக்கு நேராக என் கண்ணுக்கு எதிர்ப்பு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சுக்கிட்டு நான் சரியில்லை நான் சரியில்லை நான் சரியில்லைன்னு எவ்வளோ கில்ட்டு வருத்தம் வேதனை அடைகிறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. இந்த டார்ச் லைட்டை திருப்பி வெளியில் அடிக்கும்போது என்னென்ன மற்றவங்களுக்கு தேவை, என்ன நம்ம அவங்களுக்கு செய்யணுங்கிறது நமக்கு புரியும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு செய்யறதுங்கிறது எளிமையாக இருக்கும் அப்படின்னா. புரியுதா? இப்போ நமக்கு வந்து நமக்கு கவனம் அப்படிங்கிறது ஒரே ஒரு கவனம் தான் இருக்கு.
அதுதான் நம்ம மனசுக்குள்ள வர்ற எண்ணங்களோட நிர்வாகம் பண்றதுக்கும் செயல்படுது. அதே நேரம் வெளியே செயல்படுறோம் பார்த்தீங்களா, அதுக்கும் வந்து அந்த ஒரே ஃபோக்கஸ், ஃபோக்கஸ்ன்னு சொல்றோம்ல கவனம், அதுதான் என்னுடைய அகத்துக்கும் சரி நான் வெளியில செய்யற எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து காரணமாக இருப்பது என்னுடைய ஃபோக்கஸ், கவனத்தன்மை அப்படிங்கிறது தான். இந்த கவனத்தன்மைய என் மேல குவிக்கணுமா, நான் செய்யற ஆக்ஷன் வேலைகள் மேல குவிக்கணுமா இப்படிங்கறதுதான் முக்கியமான பாயிண்ட். பெரும்பாலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ரெண்டு மூணு நம்ம ஃபெயில் ஆன உடனே நம்ம சரியில்லை, நம்மளால சரியா செய்ய முடியாது, நமக்கு அந்த கெப்பபிலிட்டி கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அண்டர் எஸ்டிமேட்டு, கில்ட் கான்சியஸ் இதெல்லாம் ஆகி நாம் என்ன பண்ணுறோம், செயலை சரி பண்ணுறதுக்கு ஆக்ஷனை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கோம், நம்ம மேலே வந்து கில்ட் கான்சியஸ் ஆகிடும். அதனால் என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நானே என்னையவே சரியில்லை அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க, என்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், டோட்டலாக சொதப்பலாக சரியில்லாமல் தான் இருக்கும். ஸோ நான் வந்து எந்த சூழ்நிலையிலையும் என்ன சரியில்லைன்னு நான் எப்பவுமே நினைக்கவே தேவையில்லை, நாம் எப்பவுமே கரெக்டு தான். ஓகேங்களா, நாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது நம்முடைய ஆக்ஷன்ஸ் செயல்களை, ஒருபோதும் நம்மை அல்ல. நம்மளை சரி பண்ணுறதுக்கு அங்கே வேலையே இல்லை, நம்மளை சரி பண்ணுறங்கிறது நம்ம அகத்தை சரி பண்ணுற மாதிரி, அது நமக்கு வந்து அர்த்தம் பண்ணுறது அது தேவையுமே இல்லை. நாம் அதாவது நம்முடைய சரியில்லாத செயல்பாட்டினால்தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த வேலையும் சரியா செய்யறதுக்கு லாய்க்கியற்றவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செயல் சரியில்லாத குளறுபடிகளுக்காக நமக்கு சொல்லப்படுகிற பெயர் தானே தவிர நம்மளை சரியில்லைன்னு நமக்கு சொல்லல. நான் என்ன சொல்றேன், நாம் வந்து செயலை மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுமோ தவிர நம்மளை சரியில்லைன்னு நம்ம நினைச்சோம்னா அப்ப எப்படி நம்ம முதல்ல செயல் செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, அகம்புறத்துல மிக மிக இம்பார்ட்டன்டான பகுதி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மிக தெளிவா புரிஞ்சுக்கலாம், இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இந்த ஃபேஸ் மிரர் அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாருமே பயன்படுத்துறோம். ஓகேங்களா, இந்த கண்ணாடியை பார்த்து தான் நான் என்னுடைய தலையை சீவிக்கிறேன், பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன், தொட்டு வச்சுக்கிறேன், சேவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இப்படி எல்லாமே என்னுடைய என்னை வந்து நான் அழகுபடுத்திக்கிறதுக்கு நான் செய்யற அத்தனை முயற்சியுமே இந்த கண்ணாடியில தெரிகிற என்னுடைய பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன், வெளியில் இருக்கிற நிஜத்தை நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி, கண்ணாடியில் தெரிகிற இந்த சரவணன்கிற இமேஜ் ஒரிஜினலா, வெளியில் இருக்கிற சரவணன்கிறது ஒரிஜினலா? உள்ள தெரிகிற இமேஜை வச்சுக்கிட்டு வெளியில் நமக்கு என்ன பண்ணிக்கிறோம், நாம் வந்து கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய இமேஜுக்கு நான் வந்து தலை செய்யலை, கண்ணாடி தெரியற இமேஜுக்கு நான் பவுடர் அடிக்கல, பொட்டு வைக்கல, சேவ் பண்ணிக்கல, இங்கே சோப் தடவலை, இங்கே சேவ் பண்ணல, இதை பார்க்குறேன் வெளியில் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா புரியுதுங்களா? ரொம்ப 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 நுட்பமான விஷயம், நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த கண்ணாடியில் தெரியற இமேஜுங்கிறது தான் எனக்குள்ளே வர்ற தாட் அண்ட் எமோஷன், எண்ணங்களும் உணர்வுகளும். ஓகேங்களா, நாம் அந்த எண்ண உணர்வுகளை சரி பண்ண தேவையில்லை, ஏன்னா இந்த கண்ணாடியில் அடுத்தடுத்த இமேஜிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்க்குற நேரம் ஒரு இமேஜ் தொடர்ந்து இருக்கா, நம்ம பார்த்துட்டு இருக்கிறனால அடுத்தடுத்த இமேஜ் அது வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா, நமக்கு வேலை கண்ணாடி உள்ள தெரிகிற இமேஜில் இல்லை, கண்ணாடிக்கு வெளியே இருக்கிற நம்ம நிஜத்தில் தான் நம்ம மாற்றம் பண்ணணும். செயல்ங்கிறது உள்ள செய்யணுமா, வெளியில் எனக்கு செய்துக்கணுமா? வெளியில் எனக்கு செய்துக்கணும், புரியுதுங்களா? இதுதான் வந்து அகம்புறத்தை வந்து எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த உடைய எக்ஸாம்பிளை நான் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்கு தான் சொன்னேன். இப்போ நான் சரியில்லைன்னா, அதாவது என்னுடைய செயலை வந்து நான் சரிப்படுத்திக்கிறது தான் என்னுடைய எய்மாக இருக்கணும் தவிர, என்ன சரியில்லைன்னு நான் உள்ளே போனேன்னா என்னால் எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியாது. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளோடைய டே டு டே லைஃப்பில் நான் சந்தித்ததையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஐடியா. இப்போ ஒரு ஆரம்ப காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் மைக் எதுக்குற நீங்கள் வந்து அப்படி ஃப்ரீயாக பேசிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 50 பேர் 200 பேருக்கு முன்னாடியெல்லாம் ஃப்ரீயாக பேசிட முடியுமா? நிச்சயமாக சான்ஸே கிடையாது.
சும்மா ஒரு நாலு பேர்கிட்ட நம்ம நண்பர்கள் கூட நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப தளர்வா ஜாலியா எவ்வளவு வேணாலும் அரட்டை கச்சேரி நம்ம நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அற்புதமா பேசுவோம். அவர் அப்படியே தூக்கி ஒரு ஸ்டேஜில் ஏற வச்சு நல்ல இப்போ சூப்பரா சொன்னேன் இதை சொல்லு அப்படின்னு சொல்லி நிக்க வைங்க, கை வேத்து போயிடும், கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும், வேத்து ஒரே நடுக்கம்னு கிட்டத்தட்ட ஒரு ஷிவரிங்னஸ்ஸே நமக்கு வந்துடும். இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ நான் வந்து எனக்கு கருத்து தெரியலையா, எனக்கு சொல்ல வந்த மெசேஜ் புரியலையா, இல்லை எனக்கு இங்கே என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்ன இங்கே ப்ராப்ளம்னா, நான் வெளியில் பேச ஆரம்பிச்சேன்னா ஏதாவது தத்து புத்துன்னு உளறிடுவேன், அதனால் வந்து எனக்கு ஒரு அவமான உணர்ச்சியே ஆகி போயிடும்னு என் மனசு கெஸ் பண்ணிக்குது, அதனால் என்னது கை கால் உதறுது, வேக்குது, விறுவிறுன்னு இருக்கு, யாரையும் எதிர்த்து பேசி ஃபேஸ் பார்த்து பேசுறதுக்கு திறனையற்று நான் போய் கண்ண முடிக்கிறேன், இல்லைன்னா தடா முடான்னு கொட்டி ஆஃப் ஆயிடுறேன். இதுதான் நடக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? சரி, ரைட்டு. இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டோம், அக உணர்ச்சிக்கு மனசுக்குள்ள கண்ணாடிக்குள்ள பிரதிபிம்பத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்குள்ள இப்படி வர்ற இந்த எமோஷன்ஸுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். எமோஷனை என்னன்னு கேட்டிங்கன்னா கைகால் நடுக்கம், உதறல், வேத்தெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? என்னுடைய கவனம்னு சொன்னேன் இல்லையா, கவனம்ங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது எனக்குள்ளே செலுத்தணுமா, நான் வெளியில் செயல்படுற ஆக்ஷனில் செலுத்தணுமான்னு கேட்டேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், எனக்கு எமோஷன் வந்துச்சு இல்லை, கைகால் உதறல் நடுக்கம், இதில் என்னுடைய கவனத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை நான் என்ன பாயிண்ட்டை வந்து டெலிவரி பண்ணணும் வெளியில் சொல்லணுன்ட்டு ஃபோக்கஸ் பண்ணல, அதில் கவனத்தை செலுத்தணுமா, இதுதான் பாயிண்ட். நாம் வந்து இந்த எமோஷன் பார்ட்டில் எனக்குள்ள நிகழ்கிற ஒரு வேத்தல் விறுவிறுத்தல் இதுலெல்லாம் கவனத்தை செலுத்துறத விட்டுட்டு வெளியில் டெலிவரி பண்ணுற பாயிண்டில் என்ன சொல்லணும் ஏது சொல்லணும்னு என்னுடைய கவனத்தை செலுத்த தொடங்கணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கைகால் நடுக்கம் வேர்த்தல்லாம் அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையும். நீங்கள் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதாவது கவனத்தை கொடுக்கறதுலேருந்து விடுபட்டுட்டு நீங்கள் வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக செயல் பக்கம் உங்கள் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தசு புசுன்னு இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் ஆக 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 அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எமோஷன்லாம் குள்ளே டவுன் ஆகிடும், ஸ்பீச் வந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு நல்ல தன்மைக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்படி பழக பழக கொஞ்ச நாளில் நீங்கள் வந்து எமோஷன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் டோட்டலாக கொடுக்குறத விட்டுருவீங்க. மனசில் வர்ற அந்த நெகட்டிவோ ஃபீலிங்ஸோ அதுக்கு எல்லாத்தையும் டோட்டலாக விட்டுட்டு வெளியில் செயல்படுற பகுதியில் ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் செயல்படுறதுக்கு வந்துடுவீங்க. இதை தான் வந்து அகத்தை புறக்கணித்து புறத்தில் செயல்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறார். அகத்தில் நமக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய எமோஷன் பார்ட்டில் எனக்கு என்னங்க எந்த வேலையும் இல்லை, கண்ணாடி தெரியல இமேஜில் எனக்கு சரி பண்ணுற பார்ட்டுன்னு எதுவுமே இல்லை, என் மேலே லைட் அடிச்சுக்கிட்டு நான் சரியில்லை நான் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை. எனக்கு வேலை எனக்கு வெளியில் கண்ணாடியில் தெரிகிற இமேஜில் இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போது நான் எனக்குள்ளே வர்ற கை நடுக்கும் எமோஷனல் பார்ட்டில் கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு நான் என்ன வெளியில் பேசணுமோ அதில் கவனத்தை செலுத்தணும்னா தான் என்னுடைய ஸ்பீச் வந்து டெலிவரி வந்து குவாலிட்டியாகவும் ஒரு குவான்டிட்டியாகவும் நல்ல அடுத்தவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய தகுதிக்கு வரும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இது ஒரு உதாரணம். இது வந்து நடைமுறையில் இப்போ நானே வந்து முழு சைட் டைப்பாக இருந்தேன், ஒருத்தரை நேரில் பார்த்து பேசக்கூடிய தகுதி எனக்கு கிடையவே கிடையாது. ஒரு பத்து பேரில் மேலே ஏறி உட்கார வச்சுட்டு கண்ணை மூடி விறுவிறுன்னு ஆகிடும். இப்படி தான் நம்மளுடைய பார்ட் இருந்தது. ஐயாட்ட தான் கேட்கும்போது அந்த எமோஷன்ஸ் பார்ட்டுக்கு நம்மளை ஏதாவது செய்ய முடியுமா, அது தாமாக வர்றது, நேச்சுரலாக வர்ற ஃபங்க்ஷன், அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது நாம்ளா செய்கிற பகுதியான ஸ்பீச்சில் நம்முடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்தினா போதும் அப்படிங்கிறத சொன்னார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஸ்பீச் வந்து குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து நாளடைவில் நாம் வந்து அந்த ஒரு மாற்றத்தை நானே ஃபீல் பண்ணி உணர்ந்துருக்கிறேன். உணர்ந்து தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிறதே நானே ஒரு உதாரணம் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகேவா? இது மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எனக்கு வந்து கார் டிரைவிங் அப்படின்னா டிரைவ் பண்ணுங்கிறது ஒரு அலாதியான ஒரு விருப்பம் இருந்தது. அதே நேரம் மனசு தான் டியூயலாக செயல்படுதில்லை,
கார் டிரைவ் பண்ணி நல்லா ஓட்டணுங்கிறது ஆக்ஷன் ஓரியன்டான திங்கிங். எனக்கு அந்த மாதிரி இருக்கணுங்கிறது ஒரு விருப்பம். நல்லபடியாக ஜாலியாக கார் ஓட்டணும், நண்பர்களோட மகிழ்ச்சியாக போகணும் வரணும்னு இருந்துச்சு. ஆனால் மனசுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீ கார் எடுப்ப, கொஞ்சம் தூரம் போவ, அங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும், அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காதுன்னு சொல்லி என்னுடைய மைண்டில் எமோ நெகட்டிவாக அது பாட்டுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அரைசிங் அது பாட்டுக்கு கடை 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 கடன்னு ஓட ஆரம்பிச்சு. நாம் வந்து வண்டி கீயே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் என் மனசு எங்கே போய் நிற்குதுங்க, ஹாஸ்பிட்டலில் நர்ஸு பிளட்டு எங்கேயோ அங்கே போய் நெகட்டிவோட எண்டுக்கு போய் நிற்குது. ஓகேவா? இதுக்கு என்ன விடை? இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு விட இருக்கா? போனால் என்ன சொன்னாங்க, முத முதல்ல நீ வந்து ஆட்டோ சஜஷன் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டோ சஜஷனா என்னன்னு தெரியுமா? எனக்குடைய மனசுக்கு நானே வந்து திட சங்கல்பம் செய்துக்கிறது, ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது. என்ன சொல்லிக்கிறதுனா, நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன், எனக்கு எந்த இது இருக்க கிடையாதுன்னு சொல்லி நானே ஒரு 10-20 தடவை என்னுடைய மைண்டுக்கு ஃபோக்கஸாக சொல்லிக்கிறது. சொல்லிக்கிட்டா அந்த சொல்கிற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டில் அப்படியே ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். அதெல்லாம் முடித்து கீயை தொட்டால் என்ன ஆகிடும், நீ 1000 தடவை சொன்னாலும் போதும், கடை கடனும் மறுபடியும் என்ன ஆகிடும்னா, அதே டாக்டர் அதே நர்ஸு அதே பிளட்டு கிடைக்காதுங்கிறது போய் தான் நிற்கும். அப்புறம் பாசிட்டிவாக எண்ணங்களை விதைக்கிறது, எனக்கு வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் முடியும், எனக்கிட்ட திறமை இருக்குது, நான் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படி இப்படின்னு எவ்வளவோ பாசிட்டிவாக நல்ல எண்ணம், அதாவது மனதில் இருக்கிற இந்த நெகட்டிவ்க்கு பதிலாக பாசிட்டிவாக நல்ல எண்ணங்களை விதைத்தல் அப்படிங்கிற ஒரு முறையை அப்ரோச் பண்ணி பார்த்தாச்சு. மனதில் பயிற்சி, மனதிற்கு ஒரு பயிற்சி கொடுத்து செய்கிற அத்தனை முயற்சிகளையும் முயன்று விட்டேன். எந்த எஃபோர்ட்டும் ஒரு அளவுக்கு உதவி செய்ததோ தவிர முழுமையான விடையை தரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதை வந்து நிதர்சனமாக எனக்குள்ளே நான் பார்த்தேன், எல்லா ஃபோட்டோ எடுத்து பார்த்தாச்சு, எல்லாத்துலேயும் கடைசியாக ஃபைனலாக என்ன ஆகுது, கீ தொட்டால் அதே டாக்டர் இல்லை நர்ஸ் இல்லை பிளட் கிடைக்காது, அதுதான் போய் நிற்கிது, இப்படி தான் இருக்குது, அதுக்கு ஒன்றும் தீர்வே கிடைக்கல. அப்போ தான் ஐயாட்ட வந்து கேட்குறோம், ஐயா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்டரு நர்ஸு ஹாஸ்பத்திரி பிளட்டு இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்களா தானாக கொண்டு வருதான்னார். ஐயா அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் நேச்சுரலாக வருது, என்னுடைய அக இயக்கம், நமக்கு அங்கே எதுவும் வேலை இருக்கா அப்படின்னாரு. இல்லைன்னு நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபோக்கஸு நீங்கள் அதுக்கு நிர்வாகம் பண்ணணுமா, இல்லை வண்டியில் வெளியில் செயல்படுற பகுதியான கிளச்சு ஆக்சிலேட்ரு பிரேக்கு மிரர் எங்கே பார்த்து ஓட்டணும் அப்படிங்கிற அதில் கவனம் செலுத்தணுமா, இல்லை உங்களுக்குள்ளே வர்ற இந்த எமோஷன்ஸ் பார்ட்டு எண்ணங்கள் உணர்வுகள் பகுதியில் கவனம் செலுத்தணுமா, வெளியில் செய்கிற செயல் ஓரியன்டான பகுதியில் நீங்கள் கவனம் செலுத்தணுமான்னு கேட்டார். கண்டிப்பாக செயல் ஓரியன்ட் பகுதியில் தாங்கியாக செலுத்தணும், மனசில் செலுத்துறது தான் இவ்வளோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் செயல் பக்கம் உங்கள் கவனத்தை செலுத்துங்க, மனசில் வர்ற எண்ணர்வுகள் பகுதியை நேச்சுரல் அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு முடிச்சுக்குங்க, அது வரத்தான் செய்யும், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் தர தேவையில்லை அப்படின்னு சொன்னார். புரிஞ்சிருது. சரி, இப்போ புரிஞ்சுக்கிட்டாச்சு, இப்போ அடுத்தது நான் போய் உக்காந்துட்டேன், எனக்கு வராதா கீ தொட்டா எந்த நெகட்டிவ் எமோஷன், எதுவும் புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு எந்த மனசுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து கீயை தொட்டா எனக்கு ஹாஸ்பிட்டல் நர்ஸு பிளட்டு டாக்டர் இதெல்லாம் வராதா? வரும், வந்தது, இதுதான் விஷயம். ஓகே, நம்மளால் அதை ஒன்றும் செய்யவே முடியாதுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காலத்தில் என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய பெரும்பகுதியான எனர்ஜியை என்னுள் வருகிற எமோஷ்னல் பார்ட் என்னுடைய தாட்டு மன உணர்வுகள் மேலேயே நான் செலுத்திக்கிட்டு இருப்பேன். வெளியில் செய்கிற செயல் வந்து பெரும்பாலும் சக்ஸஸ்ஃபுல்லாமல் இல்லாமல், ஏன்னா என்னுடைய மேக்ஸிமம் அதாவது ஒரு 100% ஒரு கான்சியஸோட பவர் வந்து ஒரு எனர்ஜியோட பகுதி 100%னு வச்சுக்கிங்க, என்னுடைய மனசில் வர்ற எமோஷ்னல் பார்ட்லேயும் என்னுடைய திங்கிங் தாட்டு இந்த பகுதிக்கே நான் கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுங்க, என்னுடைய எண்ணத்திலையும் எனக்கு வர்ற மன உணர்ச்சிகள் மீதையும் நான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தேன்னா, என்னுடைய சக்தியில் பிரதானமாக 80% அங்கேயே போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, வெளியில் இருக்கிற 20% வச்சு என்ன மாதிரியான ஆக்ஷனை சிறப்பாக செய்திட முடியும்? எந்த ஆக்ஷனும் ஒன்றும் சிறப்பாக செய்ய முடியல. இப்போ முதல் தடவையாக புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மனசில் வர்ற எமோஷனல் பார்ட்டில் நமக்கு வேலை இல்லை, நமக்கு வேலை வந்து வெளியில் செய்கிற எக்ஸ்டர்னல் ஆக்ஷனில்
அப்படிங்கிறத முதன் முறையாக புரிஞ்சாச்சு. புரிஞ்ச உடனே அப்பயும் ஸ்டார்ட் பண்ணாலும் அது பாட்டுக்கு வருது, நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுலேருந்து விடுபடுறோம். இவ்வளோதான், அகத்தில் நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம அறிவு பகுதியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வெளியில் செயல்படுற பகுதிக்கு தான் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, ரியர் மியர் மிரரு இந்த பக்கம் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிச்சு. செலுத்த ஆரம்பித்த உடனே கார் டிரைவிங்கோட பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகுது. இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸோட பகுதி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஒரு அரை மணி நேரம் இருந்தது 20 நிமிஷம் 15 நிமிஷம்னு படிப்படியாக குறையுது. இந்த ஆண்ட காரோடைய டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் கூடிக்கிட்டே போகுது. யாரோட எஃபோர்ட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நானாக ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஏற்காடில் டாப் ஸ்டேஷன் செரோரைஸ் ரொம்ப டஃப்பான டிரைவ் பாத் அதில் நானே போய் நிறுத்திட்டு என்ன நானே ஒரு செக்அப் பண்ணிக்கிட்டேன், யூ ஆர் அச்சீவ்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எவ்வளோ நடுக்கத்தோடு எவ்வளோ வருத்தத்தோட ஒரு நம்மளால் ஒரு டிரைவிங் பர்ஃபார்மாக பண்ண முடியலன்னு நினச்ச நம்ம இன்னைக்கு இண்டிவிஜுவலாக போய் யாரோட உதவியும் இல்லாமல் நம்ம நிற்கிறோம்னா அதுதான சக்ஸஸ், அதுதானே வெற்றி. அதை வந்து பரிபூர்ணமாக எனக்குள்ளே நான் உணர்ந்தேன். அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவத்தையா கண்டுபிடித்த மாபெரும் இந்த புரிதல்னால எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற மனதில் ஏற்படுற அக உணர்ச்சிகளை நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத நீங்கள் முடிவுக்கு வந்துடுங்க. எனக்கு சொல்லிச்சு இல்லையா, காரு, ஆக்சிடென்ட், பிளட்டு அப்படிங்கிறதெல்லாம் அக உணர்ச்சி. அதில் நாம் கவனம் செலுத்தணுமா, மாறாக நாம் செய்ய வேண்டிய டிரைவிங்கிறதில் கவனம் செலுத்தணுமா? மைக்குக்கும் அதே தான் சொன்னேன், காருக்கு அதே தான் சொன்னேன். எனக்கு வர்ற கண்ணாடியில் இருக்கிற இமேஜில் நமக்கு வேலை இல்லைங்க. டார்ச்சு ஏமல அடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, வெளியில் அடிக்கணும். இமேஜை பார்த்து என்ன சரி பண்ணிக்கணும். அது மாதிரி நான் என்ன பேச வரணும்னு நினைக்கணும் அதில் கவனம் செலுத்தணுமோ தவிர எனக்குள்ள வர்ற நடுக்கம் உதறல நான் கவனம் செலுத்திக்க தேவையில்லை. ஓகேங்களா? அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் சப்ஜெக்ட் ஒன்றும் மாறல, ஒன்றும் பேக்ரவுண்ட் தான் மாறி இருக்கு, ஸ்பீக்கரும் ஒன்றும் மாறல. சார் இப்போ கரண்ட் வந்துருச்சு, நான் மேல செட் பண்ணிட்டுமா ஒரு 5 நிமிஷம்? எப்படி செட் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரே நிமிஷத்துல அங்க சார் அங்கேயே போயிட்டு வளக்கம்பல உட்காந்துட்டுமா? எப்படி ரைட் சார், ரெக்கார்டிங் ஆன் பண்ணியாச்சு? இல்ல ஆன் பண்ணியாச்சு, போயிட்டு இருக்கு, நீங்க பேசலாம். ஓகே ஓகே சார். நண்பர்களே, நாம் வந்து இப்போ வந்து நாம் வந்து ஒரு 2 விதமான என் வாழ்க்கையில் நான் நடைமுறையில் உணர்ந்த உதாரணங்களை சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிரரும் ஒரு டார்ச் லைட்டும் எக்ஸாம்பிளை சொன்னேன். இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அகம்புறத்தில் வந்து எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் இந்த உதாரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இதை புரிஞ்சிக்கும் போது நீங்க உங்களுக்குள்ள ஒவ்வொரு எனக்கு இந்த பிரச்சனை அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி பிரச்சனை இருக்கலாம். அப்ப அவங்க வந்து இது நம்ம சொல்றது வந்து ஒரு நீச்சல் பழகிறதுக்கு வந்து சொல்லித்தரோம்னு வச்சுக்கீங்க, அந்த மாதிரி வந்து நீச்சல் பழகிறதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரிக்கிறோம். நீச்சல் அடிக்க போறது யாருங்க? நீங்க, நாங்க கிடையாது. ஒரு 100 பேருக்கு நாம் வந்து ஒரே பொருள் கொடுத்து சமைக்க சொன்னாலும் 100 விதமான டேஸ்ட் தான் வரும், அவங்கவுங்க கைப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி இங்க வந்து பகவத்தையா அவருடைய அணுகுமுறையை அவர் எப்படி உணர்ந்தாருங்கிறது அவர் சொல்றாரு. நான் அதை கேட்டு என்னுடைய லைஃப் அப்ளிகேஷன் நான் எப்படி அடாப்ட் பண்ணி பண்ணிட்டேங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்க லைஃப்ல நீங்க தான் அதை எப்படி எடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்கிறது இனி உங்களுடைய அதோடைய ஸ்டோரி. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை கேதர் பண்ணிக்கிங்க, இதை உங்களுக்குள்ள நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன். இந்த அகம் புறம் தான் கோர் மெசேஜ். நீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இது வந்து நாம் மன உணர்வு பகுதியில் இருக்கிறோமா செயல்படுற பகுதியில் வேலை பார்க்குறோமாங்கிறத நீங்கள் முதல்ல பிரிச்சுக்கணும். மன உணர்வு பகுதி அப்படின்னா அங்கே உங்களுக்கு வேலையே இல்லை. செயல் செய்ய வேண்டிய பகுதி அப்படின்னா அதை எப்படி செய்யலாம், நமக்கு தெரியலனா யார்கிட்டயே கேட்டு செய்யலாம், யாராவது நாலேஜிங் பர்சன்ஸ் ஐடியா வாங்கிட்டு செய்யலாம். அந்த மாதிரி உங்களுடைய வெளிப்புற செயலில் மட்டும்தான் உங்களுக்கு வேலை. அறிவை நீங்கள் உங்களுக்கு தேவையான புற உலக செயல்பாட்டுக்கு பயன்படுத்திக்கணும். மனசை சரி பண்றதுக்கு, மனசை நிர்வாகம் பண்றதுக்கு, கவனத்தை மனசுல குவிச்சதை இனிமேல்ட்டு விட்டுருங்க. இவ்வளவு தெரியல நமக்கு, தவறு இல்லை.
இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னில இருந்து நம்ம வச்சுக்கலாம். பொதுவா இவ்வளவு காலமா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன இயக்கத்தை நம்மால் கட்டுப்படுத்தி விட முடியும் என்று நாம நினைக்கிற மாதிரி நம்ம மனச நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். நாம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யறதுக்கு நம்ம மனச நாம பார்த்து டியூன் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவரையும் நம்ம முயற்சிகள் அத்தனையுமே இருக்கு. ஆன்மீகத்தில் இதுவரையிலும் கொடுக்கப்படுகிற அத்தனை முயற்சிகளும் இன்று வரையிலும் அப்படித்தான் எல்லாம் ஆன்மீக அமைப்பு. அதெல்லாம் குறைவா சொல்லல, அதெல்லாம் வந்து ஒரு சடன் லிமிட் வரல தான் வேலை செய்யுமோ தவிர முழுமையான தீர்வை அவைகள் தருவதில்லை. ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்லுவாங்க, ஐயா கூட ஒரு உதாரணம் சொல்லுவாரு. ஒருத்த வந்து மனம் அடங்கவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒருத்தட்ட போய் வலி கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு, அவரு என்னென்னமோ சொல்லி போறாரு, எனக்கு ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரி உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீ மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா மனம் அடங்கும் அப்படிங்கிறார். ஒரு ஒரு நிமிஷம் மூச்சை இரு, ஒரு நிமிஷம் மூச்சை நிறுத்து, ஒரு நிமிஷம் வெளியே விடு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி 30 தடவை செய்யி அப்படின்றார். செஞ்சு பாரு, உன் மனசு வந்து அமைதி ஆகிடும் அப்படிங்கிறார். அவனும் என்ன பண்றான், போறான், மூச்சை ஒரு நிமிஷம் இழுக்கிறான், ஒரு நிமிஷம் உள்ள நிறுத்துறான், ஒரு நிமிஷம் விட்டுறான். இப்படி வந்து 30 தடவை வந்து முழு கவனத்தையும் செய்யறான். செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அரை மணி நேரம் ஆன உடனே எப்படி இருந்ததுங்கிறாரு. மைண்ட் இது அப்படியே ஒரு கட்டி வச்ச மாதிரி இருந்ததுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேப்பா அப்படிங்கிறார். சரி போய் ஒரு உலாத்திட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வா அப்படின்றார். போயிட்டு திரும்ப வரான். அந்த வாட்டி இப்ப இந்த ஒரு மணி நேரம் உலாத்தினே இல்லை, இப்பயும் சுவாசம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னாரு. நடந்துச்சு. அப்போ உன் கவனம்லாம் சுவாசம் மேல இருந்துச்சா? இல்லை. பழசு அப்படின்னாரு. இழுக்கிறது உள்ள நிறுத்தது விடுறதுல இருந்துச்சு. இது தேவையில்லை, அது வந்து இயற்கையான இயக்கம். எப்படியா இருந்தாலும் மூச்சு நடக்கிறதுங்கிறது நடந்தே தான் தீரும். நடக்கலைன்னா தான் நம்ம என்ன ஐட்டம் நிறுத்தோம், மேலே போயிட்டோம் நிறுத்தோம். மூச்சு நடக்கிறது தான் ஆரோக்கியமானது. இயற்கையா அங்கே நமக்கு வேலை இல்லை, அது இயல்பாக நடக்கிற இயக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். நீ பண்றதெல்லாம் கொஞ்ச நேரம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், கொஞ்ச நேரம் இழுக்கலாம், இவ்வளவுதான் செய்ய முடியுமோ தவிர பர்மனண்டா மூச்சே இல்லாத மாதிரியோ அந்த மாதிரி இயக்கம் பண்றதுக்கான வாய்ப்பு நம்மகிட்ட கிடையவே கிடையாது. இயற்கையா இருக்கிற மனம்ங்கிற கருவியும் அது மாதிரிதாங்க. அதை வந்து நாம வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம இழுத்துக்கலாம் பிடிச்சிக்கலாங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு ஒரு சில துளி மணி நேரங்கள் நீங்க கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் தவிர பெர்மனண்டான சொல்யூஷனுங்கிறது வாய்ப்பே இல்லை. நாம் டிஸ்கஸ் பண்ணுறது டீல் பண்ணுறதெல்லாம் பெர்மனண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, இந்த அளவில் இந்த அகம்புறங்கிறதோடைய கண்டினியூவேஷனாக இதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பினேன். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான டைப் டாபிக்கு, அதை நம்ம பற்றி பேச இருந்தோம். இருந்தாலும் இதில் இது ரொம்ப அதை விட இம்பார்ட்டண்டாக இருந்ததுனால இதை புரிஞ்சதுனால தான் அதை நம்ம பேசிக்கவே முடியும். சரி, தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறது அந்த டைட்டில். அதாவது இந்த இது யாருக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங்கில் யார் புரிஞ்சுக்கிட்டு தங்க லைஃப்பில் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாம் சொல்கிற அணுகுமுறை வேலை செய்யும். அவங்க வந்து தீய பழக்கத்திலிருந்து விடுபடணும்னு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களையும் மீறி அது நடந்துட்டு. ஆனால் அவங்களுடைய பகுதி அவங்களுடைய விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுல இருந்து விடுபடணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது, ஆனால் அது கட்டுப்படுத்த முடியாமல் அது நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த புரிதல் இதை எவ்வாறு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி புரிய வைக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். ஓகேங்களா? சரி, பொதுவாக தீய பழக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த பழக்கத்தின் மீது நமக்கு அதீதமான ஆர்வமும் சதாக நாம் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதாங்க தீய பழக்கம். உங்களை அறியாம நீங்க அடிக்கடி அது மேல சிந்திச்சுக்கிட்டு அது மேல லயமாகி அது மேலாக இருக்கிறது தான் தீய பழக்கம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த தீய பழக்கம் எப்படி நமக்குள் வேரூன்றி போகிறதுங்கிறத நாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பின்னோக்கி பார்க்கலாம். முதல் முதல்ல எப்படி இங்க தீய பழக்கம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதோ சில ஃபெயிலியரு ஒரு சூழ்நிலையினால நம்ம ஒரு அவமானம் உணர்ச்சி ஏதோ ஒன்றாலும் ஒரு மன இறுக்கம் அடையும். ஃபர்ஸ்ட் இந்த மன இறுக்கத்துக்கு இருக்க நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா
சுதந்திரமா தளர்வா இருக்கிறதா தான் நம்ம வந்து விரும்புறோம். இறுக்கத்தை யாரும் விரும்புறதில்லை. அந்த இறுக்கத்திலிருந்து தளர்வு ஆகிறதுக்கு என்ன பண்றோம், நம்ம நரம்புகள் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உடல்ல ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு மாதிரி ஒரு செயல்பாடு நமக்குள்ள ஒரு ஃபீலிங் நடக்கும். அந்த ஃபீலிங் வந்து நமக்கு பிடிச்சு போகுது. இதை வந்து மாஸ்டர்பேஷன் சொல்லிக்கலாம். ஏதோ ஒரு வகையில செக்ஸுவல் ரீதியா சொல்லணும்னா உடல் கிளர்ச்சி அனுபவம். நாம வந்து செக்ஸை குறைவா சொல்லலை, சொல்றேன் ஒரு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இல்லை ஒருத்தர் வந்து இதுக்கு என்ன பண்ணுறாரு, புகையை நாடுறாரு, ஸ்மோக்கிங் பண்ணால் அவருக்கு வந்து அந்த இறுக்கம் தளருது. ஒருத்தருக்கு ட்ரிங்க்ஸ் போட்டால் அந்த இறுக்கம் தளருது. மொத்தம் மூணு விதம் தான் பேட் ஹேபிட்டுக்கான விஷயங்கள் சொல்லுவாங்க, புகை, ட்ரிங்க்ஸு, செக்ஸு. செக்ஸை தவறாக சொல்லலை, எண்ணம் பிரச்சனையா, எண்ணத்தை பற்றிய நினைவு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயல் பிரச்சனையா, எண்ணம் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயா கூட ஒரு பாம்பு கதை சொல்லியிருப்பார். பாம்பை விட பாம்பை பற்றிய நினைவு தான் மிகப்பெரிய பயம். அந்த மாதிரி செக்ஸ் பிரச்சனை கிடையாது, அதை பற்றி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம மேலே நம்ம கில்ட் ஆகி குற்ற உணர்ச்சியாக கொள்றோம் பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம வந்து செக்ஸ் தவிர சொல்ல எனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு கில்ட்டு இதையெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம் இப்படி நமக்குள்ளே வந்து நம்ம மன இறுக்கத்தை தளர்வு செய்வதற்காக நாம் ஏதோ ஒன்று உடல் ரீதியாக நாடுகிறோம், ஒரு பொருள் ரீதியாக நாடுறோம், ஒரு ட்ரிங்க்ஸ் ரீதியாக நாடுறோம். இது மூணு தானே நடக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பிரச்சனை வந்து ட்ரிங்க்ஸ்லேயோ சிகரெட்ஸ்லேயோ அந்த மன கிளர்ச்சியான உடல் கிளர்ச்சியான அனுபவத்திலோ அல்ல. இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இறுக்கத்தை போக்கணும்னுட்டு எடுக்கிற முயற்சி தான் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கணும். அது கிடைக்கும்போது நமக்கு ஒரு ஒரு கிளர்ச்சி அனுபவம் இருக்குது. அது அந்த இதுக்கு வந்து நம்ம மனசு என்ன ஆயிடுதுங்க, எப்பப்போலாம் நமக்கு மனசில் இருக்க வருதோ அப்பப்போலாம் நம்ம அதை நாடுறோம். நாடினோடனே நமக்கு என்னது கேட்டிங்கன்னா, அதுவரையிலும் இறுகி இருந்த மனம் சற்றே இருக்கும் தளர்ந்து தளர்வானதான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்புறம் என்னன்னு கேட்டுச்சிங்கன்னா, எப்பப்போலாம் எனக்கு இருக்க வந்ததுனோ அப்போ நான் நாடி என்ன நான் தளர்வு பிடிக்கிறேன். இப்படித்தான் பேட் ஹேபிட் நமக்குள்ள வேறொன்று. பிறகு என்ன பண்ணுறோம், அதில் திரும்ப திரும்ப நம்மளை அறியாமல் நம்ம வந்து அடிக்ஷன் ஆகிடுறோம். அப்புறம் வந்து என்னென்னா, நம்ம செஞ்சது போக பார்த்து அதோட கண்ட்ரோலுக்கு நம்ம மாறிடுறோம். நம்மளுடைய கண்ட்ரோலில் இருந்த ஹேபிட்டு இப்போ அந்த ஹேபிட்டோட கண்ட்ரோலுக்கு நம்மளை போயிடுறோம். அதாங்க பேட் ஹேபிட். சாதாரணமான விஷயமா இருந்தது தீய பழக்கமாக மாறுகிறது. ஒரு பழக்கத்தில் தீவிரம் இருந்ததுன்னா அதுதான் தீய பழக்கம், வேற ஒன்றும் இல்லை. அதை நம்மளால் விடவே முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், தீய பழக்கம். அறிவுக்கெல்லாம் தெரியுது, நல்லா புரியுது நாம் பண்றது தப்புன்னு, நல்லா தெரியுது, ஆனாலும் விடுபட முடியல. இந்த பழக்கம் அந்த அளவுக்கு என்ன ஆயிடுதுங்க, உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி பண்ணி வேரூன்றி ஆயிப்போகுது. இதுதான் பிரச்சனை, புரியுதுங்களா? பொதுவா தீய பழக்கம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயல் மன இங்க இருக்கிற இறுக்கத்தை தளர்வு பண்ணிக்கிறதுக்கு வெறும் செயலை நாடுகிறது, அவ்வளவுதான் விஷயம். ஒரு செயல்னா என்னென்ன அடிப்படையா இருக்கும் நாம் யோசிக்கலாம். எண்ணம், சிந்தனை, செயல், விளைவு, இந்த நாலு தாங்க ஒரு செயலுக்கு வந்து ஒரு ஒரு வட்டம்னு வச்சுக்கணும். அதை நாளாக பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எண்ணங்க, அடுத்தது சிந்தனை, அடுத்தது செயல், அடுத்தது விளைவு. நாம் காத்தால கண் முழித்ததுலேருந்து இரவு படுக்கிற வரையிலும் நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வரும். வர்ற எண்ணங்களில் எல்லா எண்ணங்களையும் நம்ம சிந்திக்கிறது இல்லை, சில எண்ணங்கள் எடுத்து சிந்திப்போம். சிந்திக்கிறது அத்தனையும் செயல்படுத்திடுறது இல்லை, சிலதை தான் செயல்படுத்துவோம். பிறகு அதுக்கு ஒரு விளைவு வரும். அந்த விளைவு நல்ல வேலை, நல்ல சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்டு நல்ல செயல் அப்படின்னு சொல்லப்பட்டதாக இருந்தால் கலர் தூக்கி சந்தோஷப்பட்டுக்கோம், எஸ். அதனால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நல்ல செயல்னு சொல்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது நம்மளை பாதிக்கவே செய்கிறதே இல்லை. அதே மாறாக நாம் செய்த செயல் தவறான செயல், சமுதாயத்தில் பழிக்கப்பட்ட ஒரு செயல், தீய செயல்னு வச்சுக்கோங்க, காலரை குமிச்சு கூட நம்ம வெளியே சொல்றதுக்கு வெக்கப்படுறோம், குற்ற உணர்ச்சியில் அவமானப்படுறோம், தலை மண்ணை கவுறோம். பிறகு நம்மளே சரியில்லைன்னு நம்ம முடிவுக்கு வந்துடுறோம். நம்மளால ஒரு காலமும் இந்த பழக்கத்திலிருந்து மீடுபட முடியலையேன்னு சொல்லி மேலும் மேலும் குற்ற உணர்ச்சி அதிகரிச்சு அதிகரிச்சு
அந்த தீய புழக்கம் வந்து புதை மணலில் சிக்கிய ஒரு நிலைக்கு போயிடுச்சு. புதக்குழின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதக்குழி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சேரும் சேரா இருக்கும்னு வச்சீங்க. நீங்க அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கூட தெரியும், சதுப்பு நில காட்டுல அந்த குழிக்குள்ள நம்ம இறங்கிட்டோம்னா கீழே வந்து நமக்கு எந்த ஒரு தடுப்பும் பிடிப்பும் இருக்காது. அது பாட்டுக்கு அப்படியே வந்து நம்ம வெயிட்டே வந்து என்ன பண்ணோம், அப்படியே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இந்த குழிக்குள்ள போகும். இப்போ நாம் என்ன பண்றோம், தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி காலாட்டினீங்கன்னா என்ன பண்ணும், இருக்கிற நிலை விட என்ன இறங்குவீங்க. நீங்க எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா கூட என்ன பண்ணலாம், சப்போஸ் மேல யாராவது ஒருத்தர் லிப்டுக்கு வந்தா கூட ஈஸியா பண்ணலாம். எதையாவது பண்ணி நாம வந்து இந்த புதக்குழியிலிருந்து வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு நீங்க எந்த முயற்சி கை கால்களை எதை அசைச்சிங்கனாலும் நீங்க இருக்கிற நிலையை விட இன்னும் மோசமான நிலைக்கு உங்களை நாம் போயிடுவோம். இதுதாங்க தீயப்படும், ஈஸியா புரிஞ்சுக்கிறது சொல்ல, இதுதான் பேட் ஹேபிட். புரியுதுங்களா? இதெல்லாம் புரியுதுங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு மா மரத்துல 100,000 பூ பூக்குது. அந்த 100,000 பூவும் பிஞ்சு பிடிக்கிறது இல்லை, பிஞ்சு பிடிக்கிற அத்தனையும் காயாகின்றது இல்லை, காயான அத்தனையும் வந்து மார்க்கெட்டுக்கு வர்றது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கோடான கூடிய எண்ணங்கள் காத்தாலேருந்து ராத்திரிகள் வந்துட்டு இருக்கு. என்னென்னமோ எண்ணங்கள் வருது, அத்தனையும் நம்ம எடுத்து யோசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதில் சிலதை தான் யோசிக்கிறோம், வந்த எண்ணங்கள் அத்தனையும் நம்ம யோசிக்கிறது இல்லை, அதில் சிலதை தான் எடுத்து சிந்திக்கிறோம். அந்த சிந்திக்கிற அத்தனையுமே நம்ம செயல்படுத்திடுறோமா பார்த்தீங்கன்னா இல்லை. செயல்படுத்துகிற அத்தனையுமே வந்து தவறான விளைவை ஏற்படுத்துதா? அதுவும் இல்லை. உதாரணத்துக்கு 100,000 பூ பூக்குது, 10,000 சிந்தனைகள் வருது, சிந்திக்கிறோம், அதில் 1,000 செயலாகுது, அந்த 1,000 ஒரு 600-700 தான் விளைவுகளை உருவாக்குது. மற்றதெல்லாம் இப்படி பல ப்ராசஸ் ஆகி தான் முடியுது. ஓகேங்களா? இது மாதிரி தான் எண்ணம் சிந்தனை செயல் விளைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செக் பேட்டர்ன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது திரும்ப திரும்ப சொல்லப்படுது பார்த்தீங்களா, இதை நாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். செக்கு மாடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, திரும்ப திரும்ப இதிலேயே சுழன்றுட்டு இருக்கிறது தான். ஒன்று வந்து அடுத்ததுக்கு உயிர் கொடுக்கறது, அடுத்தது அடுத்ததுக்கு உயிர் கொடுக்கறது, அடுத்தது அடுத்தது உயிர் கொடுக்கறது, தொடர்ந்து இந்த சர்க்கிள் வந்து ஒன்றுக்கு ஒன்று எனர்ஜியை தொடர்ந்து சப்ளை பண்ணி நிற்காம அந்த இயக்கம் தொடர் இயக்கமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ணம் வந்து சிந்தனைக்கு உயிர் கொடுக்குது, சிந்தனை வந்து செயலுக்கு உயிர் கொடுக்குது, செயல் வந்து குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துது, குற்ற உணர்ச்சி வந்து மறுபடியும் எண்ணத்தை தூண்டுது, மறுபடியும் சிந்தனை, மறுபடியும் செயல், மறுபடியும் குற்ற உணர்ச்சி, மறுபடியும் எண்ணம், மறுபடியும் சிந்தனை செயல். இதே மாதிரி தான் திரும்ப 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 செக்கு மாடு மாதிரி சுழன்றிட்டு இருக்குது. இதனால தான் நம்மளால தீய பழக்கத்திலிருந்து என்ன பண்ண முடியலைங்க, விடுபடவே முடியல. நாம் இதனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், நாம் சரியில்லை. தீய பழக்கத்தின் ஆணி வேர் எதுன்னு கேட்டிங்கன்னா குற்ற உணர்ச்சி. ஒரு மரத்தை தாங்கி நிற்கிற முழு ஸ்ட்ரென்த் எதுக்கு இருக்குதுங்க, மேலே இருக்கிற கிளைக்கா, மரத்தோட மேல் நிலத்துக்கு பூமிக்கு மேல் இருக்கிற பகுதிக்கா? இல்லை. ஒரு மரம் நல்ல பெரிய அளவுல ஒருத்தர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற மாதிரி பெரிய மரம்னு கூட வச்சுக்கோங்க, அப்படின்னா எவ்வளவு பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மரத்தை நில மட்டத்தோட நம்ம வந்து அறுத்துறோம், கம்ப்ளீட்டா இறந்துருமா? இறக்காது, மீண்டும் தழைத்து வளரும். காரணம் என்னங்க, வேர்பகுதி ஆணி வேர்னு ஒன்று இருக்குது, அது வந்து திரும்ப மரத்தை வந்து தலைக்க வச்சுது. ஓகேங்களா? மரத்தை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை சுற்றி சற்றி குழி எடுத்து ஆணி வேர் பகுதி எதுவோ அதை வந்து டோட்டலா நம்ம வச்சு கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க மேல மரத்தெல்லாம் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, மரம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுங்க, அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னா பட்டு போய் தன்னாலவே அதுல வந்து இழந்தோம். புரியுதுங்களா?
அது மாதிரி இந்த தீய பழக்கத்துக்கு அச்சாணி ஆணி வேறாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா குற்ற உணர்ச்சி. அச்சாணினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க, அதுல வந்து அச்சாணியும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த அச்சாணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டியோட சக்கரம் கலண்டு உருவாவதற்கு உருவாம இருக்கணும், அந்த சக்கரம் வந்து தொடர்ந்து சுற்றி கொண்டிருக்கணும் என்பதற்காக போட்டுக்கிற அந்த அச்சாணியோட ஆதாரத்துல தான் அந்த வண்டியோட சக்கரம் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, சுழன்று கொண்டு இருக்கிறது, அந்த சுழற்சிங்கிற இயக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. புரியுதா? அது மாதிரி எண்ணம் சிந்தனை செயல் குற்ற உணர்ச்சி, இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அச்சாணி. இந்த வண்டி சக்கரத்துக்கு எப்படி ஒரு அச்சாணியோ அதை மாதிரி இந்த தீய பழக்கத்துக்கு இருக்கிற அச்சாணி எதுங்க? குற்ற உணர்ச்சி. நான் சரியில்லை, ஐ எம் நாட் ஃபிட் அப்படின்னு நினைக்கிற அந்த குற்ற உணர்ச்சி தான் ஆதாரமாக இருந்து அந்த தீய பழக்கத்தை தொடர்ந்து நம்முள் இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்க தெளிவாக. இப்ப நாம இந்த ரெண்டு நாள் வகுப்புல எல்லாம் பார்த்தோம், எண்ணம்ங்கிறதுல நமக்கு எந்த வேலையும் இல்லை, அது இயற்கையின் இயக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். அடுத்தது ரெண்டாவது சிந்தனை, அடுத்தது செயல், அடுத்தது குற்ற உணர்ச்சி. இப்ப சிந்தனை செயல் இந்த இரண்டுலேயும் வந்து நம்ம பங்களிப்பு இருக்கு. சிந்திக்கிறது நாம தான் சிந்திக்கிறோம், செயல்படுறது நாம தான் செயல்படுறோம். இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது எண்ணமா இல்லை திங்கிங்கா? தாட்டா திங்கிங்கா? எண்ணமா சிந்தனையா? எப்படி சிந்தனையா சிந்திப்பா எப்படி வேணும் வச்சுக்கோங்க, தாட்டா திங்கிங்கா அப்படின்னு பார்த்தா தீய பழக்கம் சரி குற்ற உணர்ச்சி என்பது திங்கிங் கிடையாது, தாட்டு தான். எப்படி தாட்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு எண்ணம் வருது, கொஞ்ச நேரம் அதை பத்தி சிந்திக்கிறீங்க, ஒரு தீய பழக்கத்துல ஈடுபடுறீங்க, ஈடுபட்டு முடிந்த உடனே அடச்ச இப்படி நாம நடந்துகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு உங்களை அறியாமல் தாமாக ஒரு எண்ணம் வருது இல்லையா, அதுதானுங்க குற்ற உணர்ச்சி. அத நேச்சுரலா தானே வருது, நாமெல்லாம் விரும்பி எல்லாம் கொண்டு வரல. எப்படி எண்ணம் நம்ம முயற்சி இல்லாம வெளிப்பட்டுச்சோ அதே மாதிரிதான் இங்க என்ன வருதுங்க, குற்ற உணர்ச்சிங்கிறதும் நேச்சுரலா வெளிப்படுது. எண்ணங்கிற பகுதியில் நமக்கு எந்த வேலையும் இல்லை, அதே மாதிரி குற்ற உணர்ச்சிங்கிற பகுதியில் நமக்கு எந்த வேலையும் இல்லை. எண்ணம் சிந்தனை செயல் குற்ற உணர்ச்சி இந்த நான்கு பகுதியில ரெண்டு சிந்தனையும் செயலை தவிர்த்து எண்ணமும் குற்ற உணர்ச்சிங்கிற பகுதியில் நமக்கு என்னங்க எந்த வேலையும் இல்லை, ரெண்டுமே தாட்டோட கண்டிஷன். அப்படின்னா புரியுது இல்லை, எண்ணத்துல நமக்கு வேலை இல்லை, அது இயற்கையின் இயக்கம். அதே மாதிரி குற்ற உணர்ச்சி ஏற்படுவதுங்கிறது ஒரு எண்ணம் தான், அது இயற்கையின் இயக்கம், நமக்கு அங்க வேலை இல்லை. இப்ப நான் அடுத்தது கேட்கறேன், ஒரு தீய பழக்கத்துக்கான செயலின் நேரம் எவ்வளவு? சிகரெட் ஸ்மோக்கிங் எவ்வளவு நேரம் எடுக்குது? ஒரு 10 நிமிஷம். ஒரு ட்ரிங்க்ஸ் ரெண்டு மூணு லார்ஜ் போனா எவ்வளவு நேரம் எடுக்குது? ஒரு 1/2 hour. ஆனா இந்த அரை மணி நேரம் இந்த செயலுக்காக நாம் எவ்வளவு நேரம் சிந்திக்கிறோங்க? அதுக்கு ஏகப்பட்ட பிளான், இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, எந்த பிராண்டை வாங்குறது, விஸ்கியா பிராண்டியா அதுன்னு அது யோசனை, எங்க சேர்ந்து எந்த நண்பர்களை இணைச்சு எப்படி சாப்பிட்றது, இப்படி ஒரு யோசனை, பல்வேறு விதமான யோசனை, அது சம்பந்தமா எப்படி பண்றது ஏது பண்றது. இப்போ எண்ணங்கள் இப்படி இயங்கிக்கிட்டே, இப்படி சிந்தனைகள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த சிந்தனைங்கிறது நாமளா செய்யறது, பிறகு என்ன பண்றோம், செயல்பட தொடங்கியது. அந்த செயலுக்கான நேரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, சிந்தனை சிந்திக்கிற நேரத்தை விட செயல்படுற நேரம் கம்மி. உதாரணத்துக்கு ஒரு எப்படி பிளான் பண்ணாங்கிறதுக்கு நாம் ஒரு 2-3 நாள் சிந்திக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, ஒருத்தர் வாரம் ஒருக்கா ஒரு ட்ரிங்க்ஸ் போற ஒரு ஹேபிட்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோம், ஒரு பேச்சு அவருக்கு வந்து அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணம் வந்துருது ட்ரிங்க்ஸ் போடணும்ட்டு, பிறகு இவர் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாரு, எப்படி எங்க போகலாம், யார் கூட போகலாம், எந்த நண்பர் கூட, எங்க எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொந்தமாக யோசிச்சுட்டே இருக்கிறாரு. பிறகு
எவ்வளோ நேரம், ஒரு அரை மணி நேரம் ட்ரிங்க்ஸ் போகிறதுக்கு இவ்வளோ பெரிய சிந்தனை. ட்ரிங்க்ஸ் முடிச்சு வாட்டி நாம் தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு மூன்று நாள். இப்போ இதில் தான் ஒரு முக்கியமான கோர் பாயிண்ட் இருக்குது. அரை மணி நேரம் சாப்பிட்டதுங்கிறது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மியான நேரம் தான். இந்தாண்ட நாம் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக யோசிக்கிறதும் ஒரு இன்ப நாட்டம். ஓகேங்களா, ட்ரிங்க்ஸ் முடிஞ்சு விட்டு அந்த தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு மறைமுகமான இன்ப நாட்டம். ஒன்று வந்து நேர்முகமாக ட்ரிங்க்ஸை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இன்னொன்று ஆஃப்டர் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க் அடித்து முடிச்ச வாட்டி நம்ம தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம்னு எதை திரும்பவும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு ட்ரிங்க்ஸ்லேருந்து நம்ம குற்ற உணர்ச்சிங்கிற பேரில் மறுபடியும் எதை நாடிட்டு இருக்கிறோம், மறுபடியும் ட்ரிங்க்ஸை பற்றியே தான் நம்ம சோதிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நேர்முகமாக எதிர்முகமாக மறைமுகமாகன்னு சொல்கிறது தொடர்ந்து நாம் எதைங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம், ட்ரிங்க்ஸை தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, தீய பழக்கங்கள்லேருந்து என்ன பண்ண முடியல, விடுபடவே முடியவில்லை அப்படிங்கிறது தான் விஷயம். புரியுதுங்களா? இப்போ பார்த்தோம் எண்ணம் சிந்தனை செயல் குற்ற உணர்ச்சி இந்த நாலு அடிப்படையில் தான் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம். தீய பழக்கத்தோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீய பழக்கங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் வாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பார், புதை மணல்னு சொன்னல, அங்கே எதை பண்ணாலும் நம்ம என்ன போயிடுவோம், இருக்கிற நிலையிலிருந்து வீக்காக போயிடுவோம். நம்ம அந்த புதைக்குழியிலிருந்து தப்பிக்கலாம்னு நீங்கள் எந்த முயற்சி எடுத்தீங்கனாலும் என்ன ஆயிடுவீங்க, இருக்கிற நிலையை விட இன்னும் ஆபத்தான நிலைமைக்கு போயிடுவீங்க. அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? புதை சேரில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தீங்கனாலும் நீங்கள் இருக்கிற நிலையை விட இன்னும் மோசமாக போயிடுவீங்கிறது தான் கான்செப்ட். அது மாதிரி தான் இந்த வாளி அப்படிங்கிறவர் வந்து இறைவன்கிட்ட வேண்டி ஒரு வரம் கொடுத்துருக்கார். அவர் என்னன்னா, என்னை எதிர்த்து யார் என்னுடன் போர் புரிய வந்தாலும் சண்டை கூட வந்தாலும் அவரிடம் இருக்கும் 50% சக்தி எனக்கு வந்து சேர்ந்துவிடாது. இதுதான் பாயிண்ட். இப்போ வந்து நான் வாளி, நீங்கள் என்னை எதிர்த்து சண்டைக்கு போட வர்றவர் அப்படின்னு வச்சுக்கணும். நான் ஒரு 100% சக்தி உடையவன், நீங்களும் 100% சக்தி உடையவன். ஓகேவா? நீங்கள் என்னை எதிர்த்து வாளியாகிய என்னை எதிர்த்து சண்டை போட வரீங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு எதிர்ப்புற சண்டைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, நான் 100 நீங்கள் 100 உங்ககிட்ட இருக்கிற 50 எனக்கு சேர்ந்துடும், நான் எத்தனை ஆயிடுவேன், 150 மாறி விடுவேன். நீங்கள் எத்தனை ஆயிடுவீங்க, 50 ஆயிடுவீங்க. யார் ஜெயிப்பா, நானா நீங்களா? வாளியாகிய நானா நீங்களா? நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா 150 முன்னாடி 50 ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது. இதுதான் வாலியோட வரம். வாலி யாருங்க? தீய பழக்கம்தான் வாலி. வாலியை நாம் ஜெயிக்கணும்னு நாம்பளும் வந்து எப்படியாச்சும் இதுல இருந்து வெடிபடணும் வெடிபடணும்னு சொல்லிட்டு எத்தனையோ முயற்சி எடுக்கிறோம். ஆனா என்ன ஆகுதுங்க, யார் ஜெயிக்கிறா? எவ்வளோலாம் எஃபர்ட் போட்டு என்ன பண்ணாலும் கடைசியாக ஜெயிக்கிறது என்னமோ வாளி தான், நாம் தோத்து போயிடும். ஒரு தடவை கூட நம்மளால் என்ன வாளியை ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரியல நமக்கு. ஆமாம்னா எப்படியாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி வாளியை ஜெயிச்சிடலாங்கிறது தான் நம்முடைய எய்ம். எந்த காலத்தையும் வாளியை நேரடியாக ஜெயிக்கவே முடியாது. புதைக்குழியில் ஆட்டிக்கிட்டு புதைக்குழியிலிருந்து வெளியே வர்றதுங்கிறது சான்ஸே கிடையாது. ஆட்டாட்ட நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஆழத்துக்கும் ஆபத்தையும் நோக்கி போய்கொண்டே இருக்கும். அப்ப கேக்குறீங்க நீங்க, அப்ப தீய பழக்கத்திலிருந்து வெளியவே வர முடியாதா, அதுக்கு ஒரு வழிமுறைகளும் கிடையாதா அப்படின்னு புரியும். ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னு பகவத் ஐயா சொல்றாரு. அது இந்த புரிதல் முறையில ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. என்னங்க அந்த வழிமுறை? ராமர் எடுத்தார் இல்லையா, வாளியை வதம் செய்தார். எப்படி வதம் செய்தார்? நேருக்கு நேர் எதிர் நின்று போய் சண்டை போட்டாரா? ராமர் போய் நின்னா என்ன வரும், ராமர் இருக்கிட்ட 50% எனர்ஜி வாளிக்கு போயிடும், ராமர் தோற்று போயிடும், வாளி தான் ஜெயிப்பார். கரெக்டுங்களா? அதான வாளி வரும். ஸோ வந்து ராமர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாரு, நேரடியாக நாம் வாளியை எதிர்த்து சண்டையிடுவது முட்டாள்தனம், வாளியை வதம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? அதனால தான் வாளியை மறைந்து நின்று அட்டாக் பண்ணும். இப்போ நாம்பளும் அதே முறையைத்தான் கையாள போறோம். ஓகேவா? நம்ம என்னன்னு பார்க்கலாமா? ரைட், நான் சொன்னேன் ஒரு செயலுக்கு 4 வகையான பார்ட், எண்ணம் சிந்தனை செயல் குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ஒன்று நாலு அப்படிங்கிறது ரெண்டுமே எண்ணத்தை சேர்ந்தது, நமக்கு அங்கே வேலை இல்லை. மித்த இருக்கிறது சிந்தனை செயல் அப்படிங்கிறது ரெண்டு பகுதி. செயல்ங்கிறது ரொம்ப கம்மியான நேரம், சிந்தனைங்கிற ஒரு பார்ட் தான். இந்த தீய பழக்கத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ரூட். யாருக்கு? இந்த புரிதலில் பயணிப்பவர்களுக்கு. இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, என்னால் இந்த தீய பழக்கத்திலிருந்து எனக்கு தவறு புரியுதானா வெளியே விட முடியலன்னு மன வருந்துறாங்க. இவங்களுக்கு நாம தான் இந்த புரிதல் எப்படி வழி சொல்றதுங்கிறது தான் நம்ம சொல்லித்தரோம். ஓகேங்களா? அப்போ இந்த சிந்தனை செயல் இரண்டையுமே தாட்டுன்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரிந்தே நடந்தால் கூட அது உங்களை மீறி நடப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள. கிட்டத்தட்ட என்ன சொல்றோம்னா, நீங்க அதை வந்து உங்க அறிவு பகுதிக்கு தெரிஞ்சே நடந்தாலும் அதுக்கு சுதந்திரம் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றோம். அதை ஃபெயில் பண்ணாதீங்க, அதை சிறைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றேன். சிறைப்படுத்துறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்னு சிறைப்படுத்தீங்கன்னா அது யார்கிட்ட இருக்கும்? உங்ககிட்ட இருக்கும். ஒன்னு பாஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? அது உங்களை விட்டு வெளியே போயிடும். ஓகே. இப்ப வந்து இதுக்கு ஐயா வழக்கமா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நாம் வந்து எட்டாம் வகுப்பு நடத்துறோம்னு வச்சுங்க, நம்ம கிட்ட ஒரு 50 பசங்க இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 5 பேரை ஃபெயில் பண்ணிடுறோம், மீதி இருக்கிற 40-45 பேரை பாஸ் பண்ணிடுறோம். அந்த 5 பேரை எங்க இருப்பாங்க? திரும்ப என் கூட தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம பாஸ் பண்ணா தான் அவங்க அடுத்த இதுக்கு போவாங்க. நாம் வந்து தீய பழக்கத்தை வந்து சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு நாம் வந்து குற்றம் கொள்றதுனால, குற்ற உணர்ச்சி கொள்வதனால அது நம்மகிட்டயே தங்கிருது. நம்மை விட்டு வெளியே போக வேண்டிய அந்த பழக்கம் நம்முள் சிறைப்பட்டு தங்கி விடுகிறது. அதுதாங்க தீய பழக்கம், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நாம் என்ன பண்றோம், தீய பழக்கத்துக்கு நாம் சுதந்திரம் கொடுத்தா தீய பழக்கம் நம்மளை விடுதலையாக்கும். ரொம்ப ஆழமான விஷயம். எங்கேயுமே இந்த மாதிரி தீர்வு சொல்லப்படவே இல்லை. ஒரு பேட் ஹேபிட்டுக்கு இவ்வளவு சரியான அணுகுமுறை, சரியான சொல்யூஷன் இதுவரையிலும் யாருமே சொல்லப்படவில்லை. பகவத்தையா மட்டும்தான் சரியான ஒரு அணுகுமுறையை, சரியான கோணத்தை சொல்லியிருக்கிறார். தவறான வழிமுறை 1000 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்த மென்மையாக எப்படி கையாள வேண்டும் என்ற வழிமுறை பகவத்தையா மட்டும்தான் சொல்லிக்கிறாரு. பை த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். அப்போ நம்ம இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், தீய பழக்கம் ஒட்டு மொத்தத்துக்குமே ஒட்டு மொத்தத்தையும் தாட்டா எடுத்துக்கணும். நம் கவனத்தோடு இருந்தாலும் கூட நம் கவனத்திற்கு வராத நிலையாகவே நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? நம்ம கவனத்துக்கு தெரிந்தே நடந்தால் கூட நம்மை மீறி நடப்பதாக நாம் எடுத்துக்கணும். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நம்ம கவனத்துக்கு வராத வரிகளும் தாட்டு, கவனத்துக்கு வந்த பிறகு திங்கிங்னு சொல்லுவோம். இதுதான் ஜென்ரலா எல்லா விஷயத்துக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் பேட் ஹேபிட் மட்டும் ஒரு செல்வம். அது எதுவாக இருந்தாலும் என்னங்க, நம்மளை மீறி நடப்பதாக எடுத்துக்கும். ஏன்னா இங்க அறிவுக்கெல்லாம் தெரியுது, அதையெல்லாம் மாறி அந்த பழக்கத்தோட தீவிரம் செயல்படுது. அதுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருங்க, விடுதலை பண்ணிடுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சுதந்திரமாக மலர்ந்து பல நாள் நமக்குள்ள ஏங்கி ஏக்கமும் தேக்கமும் தாங்கி இருக்கிறது தான் பிரச்சனை. அது சுதந்திரமா மலர்வடைஞ்சதுன்னா அது நம்மளை விட்டு வெளியே போயிடும். அது ஃப்ரீ ஆக நாமளும் அது விடுதலையாச்சுன்னா நம்மள அதை விடுதலை போகலாம். நீங்க அதை சிறைப்பிடிக்கலன்னா அது உங்களை சிறையில இருந்து விடுதலை ஆயிடும். அவ்வளவுதான் விஷயம். இதைதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஆணி வீரன்னு சொன்னாரு. குற்ற உணர்ச்சி தான் அதுக்கு முக்கியமான காரணம். இப்ப நம்ம வந்து இந்த பேட் ஹேபிட்ல இருந்து எப்படி விடுபடுறதுங்கிறத ஒரு 3 விதமான உதாரணங்களை நம்ம பார்த்துட்டு இந்த வகுப்பு வந்து நிறைவு செய்வோம். கொஞ்சம் கரண்ட் கட்டுறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு தம்பி வந்து நம்ம கேம்புக்கு வந்திருந்தாரு. அவர் சொல்லிட்டு தான் வந்தாரு, சார் எனக்கு வந்து சிகரெட் செயின் ஸ்மோக்கர், நான் என்னைய தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு வழி எதுவும் தெரியல, ஆனா உங்க இதுல ஒரு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் நான் நம்புறேன், அதுக்காக வரேன், என்ன நீங்க சேர்த்துக்குவீங்களா? தாராளமா வாப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம வந்து அவங்களே பாவம், வழி தெரியலன்னு வர்றவங்களுக்கு நாம வந்து ஒரு கைடன்ஸ் பண்ணணுமா, அவங்கள வந்து புறக்கணிக்கணும். ஒருத்தன் தெரியலன்னு கேட்கறானே ஹெல்ப் தானே பண்ணணும். நாம அவங்களை வந்து நாமளும் அவங்கள வந்து தவறானவர்னு முத்திரை குத்தி அவமானப்படுத்தி நம்ம அமர்த்தணுமா? அதில்ல, என்ன வழிங்கிறத கண்டுபிடிக்கிறதா நம்ம செய்ய வேண்டிய பார்ட் இல்லைங்களா? வாங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசினாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் ஒரு நாளைக்கு நான் வந்து 3 பேக்கெட் சிகரெட் குடிக்கிறேன் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 30 சிகரெட். சரி,
நான் என்ன கேட்டேன், நானும் அவர் கொஞ்சம் அப்படியே கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கேம்ப்ல ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒருக்கா எந்திரிப்பாரு, வெளியே போவாரு ஒரு 2 நிமிஷம், திரும்ப உள்ள வந்துருவாரு. வெளியே போவாரு ஒரு 2 நிமிஷம், திரும்ப உள்ள வந்துருவாரு. இது வந்து அவரு ஒரு அப்படியே இப்படியே தான் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அவரை கூப்பிட்டு 2 நாள் கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவரை கூப்பிட்டேன், அவரு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி நேரம் தூக்கத்தில் போயிடுச்சு, மீதி இருக்கிற 16 மணி நேரம் தான் நம்ம விழிச்சிருக்கோம். இந்த 16 மணி நேரத்துக்கு 30 சிகரெட்னு கணக்கு போட்டால் ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் கணக்கு வரும், 30 சிகரெட்டுக்கு போகும். அப்போ இவர் எப்படி சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா வெளில போறாரு, அப்படி டக்குன்னு பற்ற வைக்கிறாரு, டப்பு டப்பு டப்புன்னு 4-5 இழுப்பு கீழே போடுறாரு, மெதிக்கிறாரு, வந்துடுறாரு. திரும்ப வந்து இங்கே கிளாஸில் உட்காடுறாரு, ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, ஏதோ ஒரு அட்டெம்ப்ட் ஆகுது, போறாரு, மறுபடியும் எடுக்கிறாரு, டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 5 இழுப்பு கீழே போடுறாரு, மெதிக்கிறாரு, வர்றாரு. இதுதான் நடக்குது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் செய்யற அந்த ஸ்மோக்கிங்ல ஒரு நிறைவு இல்லை, ஒரு அவசரமோ ஒரு குற்ற உணர்ச்சியும் தான் மேலோங்கி இருக்கு. அதுல ஒரு ஃப்ரீயோனஸோ ஒரு தளர்வு நிலையோ இல்லவே இல்லை. அப்ப நான் அவர்கிட்ட கூப்பிட்டேன், இப்ப உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இத இன்னும் கூட நீங்க எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் நிறைய பார்க்கலாம். சர்க்கரை பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து லைஃப்ல குலோப் ஜாம் எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும். சர்க்கரைன்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்க லைஃப்ல குலோப் ஜாமான்லாம் தொடவே கூடாது, பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் பெரிய சின்ன அதுபோல் இருந்து கூட இருக்காது, அவங்க பாட்டுக்கு நிதானந்தம் எப்போ வேணாம்னு சொல்கிறாங்களோ மைண்ட் அப்போ தான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். எப்படிலாம் குலோப் ஜாம் சாப்பிட்டு எவ்வளோ ஜாலியாக இருந்தேன், இனிமேலாம் அதெல்லாம் நமக்கு வாய்க்குமோ வாய்க்காதோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு ஏக்கம் தேக்கம் ஸ்டார்ட் ஆகிடும். இவங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு மன குமுறல் ஏக்கம் தேக்கம் எல்லாம் ஆகிடும். ஒரு கட்டவரலும் பொறுமையாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீ எப்படினாலும் சாப்பிட்றது அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவாரு. 5 குலோப்ஜாம் வச்சிருப்பாங்க, அப்படி திரும்பி பார்த்து இப்படி திரும்பி பார்க்காத பார்த்தா 4 குலோப்ஜாம் காணும். எப்படி சாப்பிட்றது முடிவு பண்ணிட்டாங்க, அதை ரசிச்சு நிதானமாக சாப்பிட முடிச்சுதா இல்லை? இங்க என்ன பிரச்சனை, இந்த மனசில் இருக்கிற தேக்கம் ஏக்கம் என்ன பண்ணுது, அதை வந்து வெறித்தனமா கையாளும், புரியுதுங்களா? இதுதான் இங்க இருக்கிறது. இது எல்லாருக்கும் எல்லாருமே நம்ம வந்து நிறைய அனலைஸ்ல நம்மளால பார்க்க முடியும். இதே மாதிரிதான் அவரும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ உங்களுக்கு சுகர் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எப்ப வேணா குலோப் ஜாமுன் விரும்புனீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து ஒரு 4-5 ஸ்லைட் பண்ணிக்கிறீங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போடுறீங்க, கண்ணை மூடுறீங்க, உதட்டையை மூடுறீங்க, நல்லா சுவைச்சி ரசிச்சு சாப்பிட்றீங்க, நாக்கில் இருக்கிற அத்தனை டேஸ்ட் மட்டும் அந்த ஸ்வீட்னஸை என்ஜாய் பண்ணி அதெல்லாம் டிசால்வ் ஆகி மறையும். இப்படி நீங்கள் வந்து அடுத்த பீஸ் எடுத்து வாயில் போடுறீங்க, இப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கண்ணை மூடி உதட்ட மூடி ரசிச்சு டேஸ்ட் பட்டோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, எத்தனை குலோப் ஜாமுன் தேவைப்படும் நமக்கு? நல்லா ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா 1 குலோப்ஜாமுன் போதும். நீங்க ரொம்ப ஆர்வம், இதுதான் சார் எனக்கு உயிர், ஒட்டு மொத்த உயிரே இதுதானா கூட 2, இதுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது. அது வந்து சாதாரணமா உனக்கு எப்ப வேணா என்ன சாப்பிட்டுக்கலாம்னா அதுக்கு இதுதான் விஷயம். இனிமே நம்மளால சாப்பிட முடியாது, நம்ம அவ்வளவுதான் அப்படிங்கும் போது இப்ப என்ன ஆகுது, ஒரு அரை நிமிடத்துல 4 குலோப்ஜாமுன் அவர் ரசிச்சிருப்பாரா? என்ன நடந்ததுன்னே அவருக்கு தெரியாது. அவர் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் இந்த தம்பி சிகரெட் குடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, 2 1 தான். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க எப்படியா இருந்தாலும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் குடிக்கிறதுங்கிறது தான் வாடிக்கையாக நடந்துகிட்டு இருக்கு, ஓகேவா? இதை முதல்ல ஒரு தளர்வு பண்ணிடலாம். இங்க மனசுல வந்து ஏன் நீங்க வந்து ஏக்கத்தையும் தேக்கத்தோடையும் குறைபாடு இருக்கிறீங்க, செய்யற செயலை இனி நிறைவா திவ்யமா நிறைவா செய்யுங்க, அதை வந்து அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, குற்ற உணர்ச்சி கொல்லாதீங்க, அது நடக்கிறது அது பிரகாரம் நடக்கட்டும், அதுக்கு முழு சுதந்திரமும் அனுமதியும் கொடுத்து விடுங்கள், அது குற்றமாவோ மிகப்பெரிய பாவ செயலாவோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், ஃப்ரீடம் பண்ணிடுங்க.
அப்ப அவர் என்ன பண்ணு சொன்ன, ஒரு சிகரெட் எடுத்துக்கிட்டு வாயில வச்சு பத்த வச்சுட்டு கண்ணை மூடிக்கிங்க, அப்படியே ஒரு பஃப் டீப்பா இல்லைங்க, திரும்ப லங்ஸ் பூரா அப்படியே நிறையுது, அப்படியே திரும்ப வந்து மூக்கு வழியா அழகா கிட்டத்தட்ட ஒரு டீப் மெடிடேஷன் மாதிரி, ஆழ்ந்த தியானம் மாதிரி. இந்த செயலோட வேற எந்த கவனமும் இல்லாமல் முழு கவனத்தோட ஃபோக்கஸோட நீங்க இப்படி ஸ்மோக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு என்ன சொன்னோம்னா, ஒரு சிகரெட் பத்திக்கிறீங்க, ஒரு பஃப் அடிக்கிறீங்க, உங்களுடைய கவனம் வந்து கண்ணை மூடி உங்களுக்குள்ள நடக்கிறத இந்த மனசு வந்து நிறைவடைகிறது நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது அடுத்த பஃப் ரெண்டாவது சிகரெட். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிகரெட்ல நம்ம கவனம் கிடையாது, இங்க மனசுக்குள்ள வந்து போதும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லணும், இங்க இருக்கிற சிகரெட் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு எல்லாத்தையும் சொன்னேன். இனிமேல்ட்டு எப்ப சிகரெட் பிடிச்சாலும் நீங்க டைம் ஒதுக்கி ஒரு நிதானமான இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு டீப் மெடிடேஷன் மாதிரி, தியானம் மாதிரி, நான் சொன்னது தப்பா சொல்ல, ஹையஸ்ட் உச்சபட்சமா ரசித்து குடியுங்கள் அப்படின்னு சொல்ல அவர் அப்படி பண்ணாரு. முதல்ல பாத்தீங்கன்னாக்கா மூணு சிகரெட் தேவைப்பட்டுச்சு கண்டினியூஸா, மூணு சிகரெட் தேவைப்பட்ட உடனே அடுத்தது அரை மணி நேரத்துல அடிப்பார் பார்த்தீங்களா, அந்த இது ஏற்படலை. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட்டோட நீடே தேவையப்படலை. அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு மூணு நேரம் கழிச்சு குடிச்சார், இப்படி மட்டும் நீங்க எப்ப குடிச்சாலும் குடிங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்து லெவல்ல அந்த தம்பி வந்து 30 சிகரெட்ல இருந்து 10